Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்ட கீழா நெல்லி அதை பற்றி பார்ப்போம். மஞ்சள் காமாலையை குணப்படுத்த கூடியதும் சிறுநீர் தாரை எரிச்சலை சரி செய்ய கூடிய தன்மை கொண்டதும் தோல் நோய்களை குணப்படுத்த கூடியதுமான கீழா நெல்லியின் நன்மைகள் குறித்து காணலாம். அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது கீழா நெல்லி. கீழா நெல்லியை பயன்படுத்தி மஞ்சள் காமாலைக்கான மருந்து தயாரிக்க இப்போது அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கீழா நெல்லியை அரைத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து உப்பில்லாத மோரில் சேர்த்து கலக்கவும். கீழா நெல்லி இலைகளின் கீழ் காய்களை கொத்து கொத்தாக பெற்றுள்ளது. மிகுந்த கசப்பு உடையது. ஈரல் நோய்களை குணப்படுத்துகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு மருந்தாகிறது. தோல் நோய்களை போக்கும் தன்மையுடையது. தோலில் ஏற்படும் அரிப்பு தடிப்பை போக்கும், பித்தத்தை போக்கும், வெள்ளைப்போக்கு பிரச்சனையை தீர்க்குகிறது. இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர மஞ்சள் காமாலை சரியாகும். இந்த சமயத்தில் மஞ்சள் காமாலைக்கான பத்திய உணவு எடுக்கவும். வெள்ளைப்படுதல் சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கும் மருந்து இப்போது தயாரிக்கலாம். கீழா நெல்லி பால் 50 மில்லி பாலுடன் கீழா நெல்லி இலை சாறு 10 முதல் 20 மில்லி சேர்த்து கலந்து காலை மாலை குடித்து வர வெள்ளைப்படுதல் சரியாகும். உடல் பலவீனம் சரியாகும். உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சி தருகிறது. சிறுநீர் தாரை எரிச்சல் குணமாகும். கீழா நெல்லி அற்புதமான மருந்தாகி ஈரலை பலப்படுத்தி ஈரல் நோய்களை போக்குகிறது. மஞ்சள் காமாலையால் உடல் சோர்வு, வாந்தி, குமட்டல், பசியின்மை ஏற்படும். இது அதிகரிக்கும் போது ஈரல் வீக்கம் ஏற்படும். இந்த பிரச்சனையை சரி செய்யும் மருந்தாகிறது. கீழா நெல்லியின் இலை, வேர், காய் அனைத்தும் மருந்தாகிறது. கீழா நெல்லியின் வேர் 10 கிராம் அளவுக்கு எடுத்து நசுக்கி பால் அல்லது மோரில் கலந்து குடிக்கும் போது ஈரல் நோய்கள் சரியாகும். எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு போடும்போது குளிர்ச்சி தரும். கண்களில் சிவப்பு தன்மை, எரிச்சலை போக்குகிறது. பார்வை தெளிவாகிறது. கீழா நெல்லி சாறுடன் உப்பு சேர்த்து தோலில் பூசும் போது அரிப்பு தரும். தோல் நோய்கள் சரியாகும். இதன் சாற்றை மஞ்சளுடன் சேர்த்து கலந்து போடும்போது சொரியாசிஸ் சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.